திருமதி டாக்டர் சி சுந்தரி செம்பருதி எம்டி அவர்கள். வணக்கம். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் இன்விடேஷன். ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். ஹோமியோபதி வந்து ரொம்ப சிறந்த மருத்துவன்றதை வந்து அது வந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக எல்லாருமே அதை நாடணும். ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த டிசீசஸ்க்கு வந்து எந்தவித சர்ஜரி இல்லாமல் ஹோமியோபதியில் வந்து க்யூர் பண்ண முடியுன்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா அலோபதிங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு போகலாம். மற்றபடி நிறைய டிசீசஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் வந்து சிம்பிள் அண்டு பர்மனெண்ட் க்யூர் கிடைக்குது. இதில் வந்து நிறைய இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், அப்புறம் வந்து நிறைய இந்த டான்ஸ்லைட்டிஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சர்ஜரின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கிட்னி ஸ்டோன்ஸு, கால் ஸ்டோன்ஸு, பித்தப்பைக்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து ஹோமியோபதியில் வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட் க்யூர் ஆகும். ஸோ இதனால் வந்து நமக்கு நிறைய வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட் அண்டு எளிமையான மருத்துவம், செலவு குறைவானது, உங்களுக்கு பர்மனெண்ட்டு க்யூர் கிடைக்கும், நிரந்தர தீர்வும் இருக்கும். இதில் வந்து பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பேஷண்ட்டோட மனநலம் உடல்நலம்லாம் கருத்தில் கொண்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்குறனால மக்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறனால அவங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். ஸோ ஹோமியோபதி வந்து எப்போவுமே ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். அலோபதிலாம் போயிட்டு ரொம்ப நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எடுக்கிறத விட ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃபும் கூட. இன்னொன்று, அக்யூட் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லையுமே இப்போ ஃபீவர் இந்த மாதிரி இதுக்கெலாம் இப்போ எபிடமிக் டிசீசஸ்க்கெல்லாமே ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இமீடியட்டாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெக்கவரி கிடைக்கும். ஐ விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.